Cinema crowd. சன் டிவில ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அருண் கிட்ட கங்கா பேசிட்டு இருப்பா. அப்போ நீ எங்க இருக்க சொல்லு, நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லுவாரு. ஆனா கங்கா எதுவுமே சொல்லாம சைலண்டா நிப்பாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் துருவி திருவி அருண் கேட்டுட்டே இருப்பாரு, எங்க இருக்கன்னு சொல்லு கங்கா, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கங்கா அதோட போனை வச்சிருவாங்க. அருண் என்ன பண்றதுன்னு தெரியாம எந்த நம்பர்ல இருந்து போன் வந்ததோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த நம்பரை கொடுத்திருப்பாரு. அருணோட அப்பா கிட்ட போயிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்லுவாரு, கங்கா வரப்போறாளாம்ப்பா, நீங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம், உங்களை தப்பா புரிஞ்சிட்டு நான் எல்லாமே பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு. ராஜசேகரன், நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, கங்காவை கூட்டிட்டு வர்றதுக்காக நானே கார் அனுப்பியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ராஜசேகர் அனுப்புன கார்ல கங்காவா உருமாறி இருக்க பைரவி வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வண்டி பிரேக் டவுன் ஆயிரும், அதுக்கு காரணம் நந்தினி தான். கங்கா உருவத்துல இருக்க நந்தினி அந்த காருக்குள்ள வந்துட்டு, நான் தான் கங்கா, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்போ பைரவி வந்து சொல்லுவா, நான் தான் கங்கா, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்ப நந்தினி சொல்லுவா, உண்மையிலே நான் தான் கங்கா, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வர வேண்டிய இடம் அரண்மனை கிடையாது, நீ நாச்சியார் கோவிலுக்கு தான் போகணும் நந்தினி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கங்கா ரூபத்துல இருக்க பைரவி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இப்படியே பாப்பாங்க, என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்பதான் வந்துட்டு நந்தினியா உருமாறி பைரவிக்கு காட்டுவா, நான் தான் நந்தினி, கங்கா ரூபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பைரவி சொல்றாங்க, நீ என்னதான் பண்ணாலும் என்னால போக முடியாது, அரண்மனைக்கு நான் தான் கங்காவா போவேன், அப்பதான் எனக்கு வந்து நான் நினைக்கிற காலச்சக்கரம் எனக்கு கிடைக்கும், அதனால நான் தான் போவேன், நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நந்தினி, ஒன்னு நான் அங்க போவிட மாட்டேன், நான் தான் கங்காவா அங்க போவேன், காலச்சக்கரம் உனக்கு சொந்தம்னு சொல்ற, அது காட்டம்மனோட சொத்து, அது அவங்களுக்கு தான் சொந்தம், உன்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ள ரொம்பவே வாக்குவாதம் அதிகமாயிருக்கு போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு கார் ரொம்பவே வேகமா போக ஆரம்பிச்சிடும். அப்ப பைரவி சொல்லுவா, என்னதான் என்ன சுத்தி சுத்தி பயம் காட்டினாலும் என்னால இங்க இருந்து போக முடியாது, நான் அரண்மனைக்கு கங்காவா வந்தே தீருவேன், எனக்கு காலச்சக்கரம் வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு காலச்சக்கரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்கள அந்த கார்ல இருந்து வெளியில தள்ளிருவாங்க. பைரவி ரொம்ப கோவம் ஆயிட்டு, என்னையே வெளியில தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிய ரொம்பவே கோவத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் பாத்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.